శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః శ్రీమతే గోపాలదేశిక మహాదేశికాయ నమః శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస గోపాల మహాదేశికాయ నమః பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொகுப்பின் முதல் பாகமான சீதா கல்யாணத்தின் இப்பகுதியை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. சோகம் ஸ்லோகமாதல். நாரத முனிவர் விடைபெற்று தேவலோகம் சென்ற சமயம் வால்மீகி முனிவருக்கு மாத்யானிக ஸ்நானத்திற்கு உரிய காலம் நெருங்கிவிட்டது. எனவே பரத்வாஜன் எனும் சிஷ்யனை அழைத்து கொண்டு நீராட்டத்திற்கு புறப்பட்டார். தினந்தோறும் கங்கைக்கு சென்று நீராடுவது வழக்கம். இன்றோ நாரத சமாகமத்தினால் சிறிது தாமதம் ஏற்பட்டது. எனினும் அனுஷ்டானங்களை உரிய நேரத்தில் செய்ய வேண்டி கங்கைக்கு அருகில் உள்ள தமசா நதியில் நீராட எண்ணினார். அந்தணன் சந்தியாவந்தனங்கள் மூன்றையும் உரிய காலத்தில் செய்ய வேண்டும். காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்பர். அதாவது காலையில் கதிரவன் தோன்றுவதற்கு முன்னரே நீராடி அர்க்கியம் கொடுக்க வேண்டும். மதியத்தில் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுதும் மாலையில் மறைவதற்கு முன்னரும் அர்க்கியம் கொடுக்க வேண்டும். முனிவரின் செய்கை எவ்வளவு செயல்கள் இருப்பினும் அவற்றை அனுஷ்டானத்திற்கு இடையூறு இன்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு படிப்பினையாக உணர்த்துகிறது. தமசா நதியின் கரையை அடைந்ததும் பரத்வாஜனை பார்த்து பேசலானார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 2. அகர்தமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயம் ரமணீயம் பிரசன்னாம்பும் சன்மனுஷ்ய மனோயதாம். இதன் தீர்த்தத்தை பார், எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. காட்டினிடையே ஓடினாலும் தன் மீது விழும் தழைகளையும் தூசுகளையும் அகற்றிக்கொண்டு எவ்வளவு தெளிவாக கண்ணாடி போல் காட்சியளிக்கிறது. இதன் தரைப்பகுதியில் சிறிதும் சேறு இல்லை, நீரிலும் கலக்கமில்லை. இதை பார்க்கும் பொழுது நல்லோர்கள் அனைவரும் என் நினைவுக்கு வருகிறார்கள். எவ்வளவு இன்னல்கள் நேரிடினும் அவர்கள் மனம் கலக்கமுறாது. எதையும் தெளிவாக சிந்தித்து பதட்டமின்றி உண்மையையே கூறும். துஷ்யந்தன் இந்நாட்டை ஆண்ட சரித்திர காலத்திய பேரரசன். காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். எதிர்பாராது கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் சென்றபோது இயற்கையான அழகிற்கு நிலைக்களமாய் திகழ்ந்த ஓர் அணங்கை பார்க்கிறான். அரசனோ நன்னடத்தையில் மக்களுக்கு வழிகாட்டியாய் உதாகரணமாய் திகழ்பவன். ஆயினும் அப்பெண்ணின் அழகு இவன் மனதை ஈர்த்தது. அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவல்லார் என்பான் கவி சக்கரவர்த்தி. எனினும் அரசன் அல்லவா, சற்று யோசித்தான். நாமோ அரசன். அரசன் வேட்டையாடச் சென்றான், விலாசமில்லாத ஒரு பெண்ணுடன் திரும்பினான் என்று சிற்றரசர்கள் ஏசுவர். மூளைக்கு மூளை கூடி மக்கள் பரிகசிப்பர். என் செய்வது? நொடிப்பொழுதில் விடை கண்டான். க்ஷத்திரிய குலத்தைச் சேர்ந்த நமக்கு இவள் மனம் கொள்ளத்தக்கவளே. இதில் ஐயப்பட என்ன இருக்கிறது? ஏனெனில் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் மாசுமறு அற்று திகழ்ந்த நற்குடையில் தோன்றிய நம்முடைய மனம் சிறிதும் தயக்கமின்றி அவளை விரும்புகிறதே. எனவே அவளை மணப்பதில் தவறுக்கு என்ன இடம் இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்தான். இங்கு தனது மனத்தினை குறிப்பிடும் போது ஆரியம் மனஹா என்கிறான். என்று ஆரிய எனும் சொல்லுக்கு பொருள் காண்கிறார் நிகமாந்த குரு. அதாவது உண்மைக்கு புறம்பானவற்றினின்றும் ஒதுங்கிய அறிவை உடையது என்க. ஆக துஷ்யந்தன்
தன் மனது உண்மைக்கு புறம்பான சான்றோர் உகக்காத ஒன்றில் ஈடுபடாது என உறுதியாக நம்பினான். இக்கருத்துக்கு கவிஞனும் துணை போகிறான். சான்றோர்கட்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பொருளில் ஐயம் ஏற்பட்டால் அவர்களுடைய பண்பட்ட மனம் எவ்வழியை சார்ந்து நிற்கிறதோ அதுவே நேரிய வழியாம், அதுவே அறத்தின் பார்ப்பட்டது, சாஸ்திர சம்மதமானது என்றவாறு. எனவே சகுந்தலையை மணந்ததில் துஷ்யந்தனுக்கு எத்தகைய அறப்பிழையும் இல்லை என்கிறான் மகாகவி காளிதாசன். காளிதாசன் சாகுந்தலத்தில் அசம்சயம் க்ஷத்ர பரிக்ரஹ க்ஷமா யத் ஆர்யம் அஸ்யாம் அபிலாஷி மே மனஹ சதாம் ஹி சந்தேகபதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தகரண பிரவருத்தய என்கிறான். எனவே சத்துக்களின் மனம் போன்று மாசுமறு அற்ற தெளிவான இத்தீர்த்தத்திலேயே இன்று நீராடுவோம் என்றார் வால்மீகி முனிவர். பின்னர் பரத்வாஜனிடமிருந்து ஸ்நான சாட்டியை பெற்றுக்கொண்டு நீராடச் சென்றவர் இங்கும் அங்குமாக உலவிய வண்ணம் அப்பரந்த காட்டுப்பகுதியை உற்று நோக்கினார். நாரதர் சந்திப்பினால் அனுஷ்டானத்திற்கு தாமதம் ஆகியிருந்தும் புலன்களை வென்றவரானபடியால் எதிலும் மனதை செலுத்தாது நீராட்டத்திற்காக விரைந்து வந்திருந்தும் அப்பரந்த காட்டுப்பகுதி முழுவதிலும் தன் கண்களை செலுத்தினார். தினந்தோறும் மூன்று வேளைகளிலும் நீராடச் சென்று மிக பழகிய காட்டுப்பகுதியை இன்று கூர்ந்து நோக்கியதில் ஏதோ பகவத் சங்கல்பம் இருக்க வேண்டும் என்பதை ஹ எனும் சொல் காட்டுவதாக கொள்ளலாம். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 2. சசிஷ்ய ஹஸ்தாதாதாய வல்கலம் நியதேந்திரியஹ விசசாரக பஷ்யன்ஸ்தத் சர்வதோ விபுலம் வனம் தஸ்யாவ்யாஷே துமிதுனம் சரந்தம் அனபாயினம் ததர்ஷ பகவான் தத்ர க்ரௌஞ்சயோஸ்சாருணிஸ்வனம் தஸ்மாது மிதுனாதேகம் புமாம்சம் பாபநிச்சயஹ ஜகான வைர நிலையஹ நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதஹ தம் க்ஷோணித பரீதாங்கம் வேஷ்டமானம் மஹீதலே பார்யாது நிஹதம் த்ருஷ்ட்வா ருராவ கருணாம் கிரம் ருஷேர் தர்மாத்மனஸ்தஸ்ய காருண்யம் சமபத்யதே நிஷாம்ய ருததீம் க்ரௌஞ்சீமிதம் வசனமப்ரவீத். வால்மீகி அருகில் உள்ள ஒரு சிறு மரத்தில் இணைபிரியாது வாழும் தன்மையுடைய க்ரௌஞ்சப் பறவைகளின் ஜோடியை பார்த்தார். அவை அன்பின் மிகுதியினால் இணைந்து இன்புற்று தங்கள் மொழியில் கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தன. க்ரௌஞ்சம் என்பதை தமிழில் அன்றில் பறவை என்பர். அவை எப்பொழுதும் ஆணும் பெண்ணுமாக இணைபிரியாது வாழும் தன்மையுடையவை. கனப்பொழுது ஆகிலும் ஒன்றை விற்று ஒன்று பிரிந்தாலும் அப்பிரிவு துயரத்தை பொறாமல் ஒன்றை மற்றொன்று இரண்டு மூன்று தரம் அழைத்து கூவுமாம். அதன் பின்பும் தன் துணையோடு கூடாவிடின் உடனே இறந்து விடுமாம். அவை இரவு பொழுதில் இணைபிரியாது நெருங்கி ஒன்றோடொன்று வாய் அலகை கோத்து கொண்டு உறங்குமாம். உறக்கத்தில் வாய் அலகு பிரிந்து விட்டால் துயில் உணர்ந்து அந்த நெகிழ்ச்சியை பொறாமல் மெலிந்து இரண்டும் சேரும் வரை கத்திக்கொண்டே இருக்குமாம். அந்த குரல் பிரிந்த காதலர்களுக்கு துயரை தரும் என வருணிப்பது கவிஞர் மரபு. இதில் ஆண் பறவையின் தலை தாமிரம் போன்று சிவந்திருக்கும். இந்த நிலையில் வால்மீகி முனிவர் அன்றில் தம்பதிகளை பார்த்து கொண்டிருந்தார். முனிவர் ஒருவனை சபிக்கவோ அனுகிரகிக்கவோ, அதாவது வீழ்த்தவோ வாழ்த்தவோ ஆற்றலுடையவர். பொதுவாக ஈனச்செயலில் ஈடுபடும் கொடியோர்கள் சாதுக்களை கண்டால் தாம் செய்யும் கொடும் தொழிலை அவர்கள் அகலும் வரையில் பொறுத்திருந்து செய்வர். ஏனெனில் நல்லோர்களின் சாபச்சொல் தமக்கு தீங்கை விளைவிக்குமே என்கிற அச்சம்.
இவ்வாறு சிறிதும் அச்சமின்றி ஒரு வேடுவன் வில்லில் நான் ஏற்றி கூறிய அம்பினால் இன்புற்றிருக்கும் பறவைகளுள் ஆண் பறவையை அடித்தான். உடனே கீழே விழுந்த அந்த பறவை தன் இரத்தத்தில் மூழ்கி ஊசலாடும் உயிருடன் புரண்டு புரண்டு தவித்துக் கொண்டிருந்தது. தன் கணவன் அடிபட்டு தவிப்பதை பொறாத பெண் பறவை ஈனக்குரலுடன் கூவி அழுது தவித்தது. இந்த நிகழ்ச்சி அம்பினால் அடிபட்ட வாலியின் பிரிவினால் தாரையும் இராவணனின் பிரிவினால் மண்டோதரையும் பட்ட துயரை சித்தரிப்பது போல் இருந்தது எனலாம். துயருற்று தவிக்கும் பெண் பறவையை பார்த்த பரம தார்மிகரான முனிவர் இரக்கம் மேலிட்டு கோபத்தினால் சபிப்பவர் போன்று தம்மையும் உணராதவராய் பேசலானார். இங்கு விசார ஹ என்னும் இடத்தில் ஹ என்னும் சொல் பகவத் சங்கல்பத்தை, அதாவது பகவத் லீலையை காட்டுவதாக கொள்ளலாம். அதை சித்தரிக்கிறது ஸ்காந்த உபபுராணம். இராவண வதமாகி அயோத்தியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு சில நாட்கள் கழித்து பிரமன் அயோத்திக்கு வந்தார். ராமனும் பிரமனும் தனித்து ஏகாந்தமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ராமன் சதுராஸ்ய தவ இதானீம் காரியம் கிமபி கோபிதம் தத்தே கர்த்தவ்யமசிராத் மம பிரிய சிகீர்ஷயம் சம்சார சிந்து தரணம் ஜனாஹ கர்த்துமனீஸ்வராஹ மத்கதா சங்கீதாம் நாவம் பிராப்ய நந்தந்து நிர்வ்ருதாஹ போக்ஷே த்வச்சாபமித்யேவ மிருகவேகம் வரம் ஹ்யதாம் ததர்த்தம் யத்னம் ஆஸ்தாஸ்யே இதி கார்யத்வயம் மதம். நான்முகரே, எனக்காக நீர் செய்ய வேண்டியதாக இரண்டு காரியங்கள் காத்திருக்கின்றன. அவற்றை நீர் ரகசியமாக செய்ய வேண்டும். இவை எனக்கு மிக பிரியமானவை. ஒன்று, மக்கள் இப்பாவக்கடலை கடந்து மோக்ஷமடைய, அதாவது வைகுண்டத்திற்கு செல்ல உபாயத்தை அறியாது துன்புறுகின்றனர். அவர்களுக்கு தக்க எளிய வழியை நாம் காட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கு எனது சரித்திரம், அதாவது இராமாயணமே போதுமானது. இப்பாவக்கடலை சிரமமின்றி மகிழ்ச்சியுடன் கடக்க படகு போன்ற என் கதையை தொகுத்து ஏற்றச் செய்ய வேண்டும். மற்றொன்று, பிருகு மகர்ஷியின் சாபத்தினால் நான் சிறிது காலம் பத்னி வியோகத்தை, அதாவது சீதையை விட்டு பிரிந்து வாழ்வதை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுதுதான் வால்மீகி முனிவர் நாரதரிடமிருந்து இராமாயணத்தை உபதேசமாக பெற்றிருக்கிறார். மிக்க பக்தி உள்ளம் படைத்தவர். எனவே என் சரித்திரத்தை இயற்ற அவரே தகுதி உடையவர். நான் வனவாசத்தின் பொழுது ஜனஸ்தானத்தில் கரதூஷணாதி 14,000 அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணினேன் அல்லவா? அப்பொழுது சங்குகர்ணன் எனும் அரக்கன் பயந்து பெண் வேடத்தில் தப்பிச் சென்று விட்டான். அவன் தண்டகாரண்யத்தில் க்ரௌஞ்ச பறவை உருவில் வாழ்ந்து கொண்டு மகர்ஷிகளை துன்புறுத்தி வருகிறான். அவனையும் சம்ஹாரம் செய்ய வேண்டி இருக்கிறது. அவன் வால்மீகியின் அருகில் ஒரு மரத்தில் பெண் பறவையுடன் இன்புற்றிருக்கும் பொழுது நான் வேடுவனாக வந்து அவனை கொல்ல எண்ணி உள்ளேன். நீரும் தமசா நதித்துறை அருகில் பறவைகள் அமர்வதற்கு ஏற்ற சிறு மரமாக தோன்றுவீராக. பறவையை கொன்றதும் இளகிய மனமுடைய முனிவர் என்னை, நீயும் மனைவியை பிரிந்து வாழக்கடவாய் என சபிப்பார். அந்த வாக், அதாவது சொல் தோன்றியதில் இருந்து சரஸ்வதியின் தூண்டுதலினால் என் சரித்திரத்தை எழுதுவார். கடைசியில் அந்த சரித்திரத்தை நானே கேட்டு மகிழ்வேன். ஸ்காந்த உபபுராணம் இதை கராதினிதனாத்பீதாம் சங்கு கர்ணோ நிசாசரஹம் தண்டகாரண்யகோ பூத்வாம் க்ரௌஞ்ச ரூப சமாஶ்ரயஹம் பாததே அத்ய முனிம் தஸ்மாத் தஸ்ய கார்யோ வதோமயம். எனவே ராமன் வேடனாகவும் பிரமன் சிறிய மரமாகவும் சங்குகர்ணன் க்ரௌஞ்ச பறவையாகவும் தோன்ற வேடன் முனிவர் எதிரில்
பறவையை அடிக்க கருணை மேலிட இளகிய மனத்தவரான முனிவரின் திருவாக்காக சோகா ஸ்லோகத்வமாகதஹ சோகமே ஸ்லோகமாக ஆனது என்றபடி இந்த ஸ்லோகம் அவதரித்தது. வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் முதல் சர்க்கம். மா நிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அகம சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுநாதேகம் அவதி காமமோஹிதம். இந்த ஸ்லோகம் தோன்றியதும் மறுகணத்தில் வேடுவனையும் காணவில்லை, க்ரௌஞ்ச பெண் பறவையோ அச்சிறு மரமோ தென்படவில்லை, எல்லாம் திடீரென மறைந்தன. இது யாருடைய மாயையோ தெரியவில்லையே என முனிவர் வியப்பில் ஆழ்ந்தார். ஸ்காந்த உபபுராணம் இதை சபநிதி முனி க்ரோதாத் உத்தர க்ஷண ஏவஹீம் நபஸ்யத நிஷாதம் தம் தாம் க்ரௌஞ்சீம் தம் ச ப்ரேக்ஷகம் என்கிறது. வால்மீகியின் முகத்தினின்றும் முதல் முதலாக தோன்றிய ஸ்லோகத்தின் கருத்துச் செறிவை சிறிது நுகர்வோம். வேடனுக்கு வேட்டையாடுவது தொழிலாயினும் பறவைகள் கூடி இன்பம் நுகரும் வேளையில் அடித்தது மகா பாபமாகும். இரத்தம் பீரிட்டு ஆண் பறவை துடிப்பதையும் தனது இன்பத்திற்கு நிலைக்களமாய் திகழ்ந்த துணைவனை எதிர்பாராது இழந்து கதரும் பெண் பறவையையும் பார்க்கும் எவருக்குத்தான் கோபம் வராது? அதுவும் பறவைகளை உள்ளன்புடன் நேசித்து வளர்க்கும் மனப்பாங்கினை பெற்ற முனிவருக்கு கோபம் வராமல் இருக்குமா? தம்மையும் அறியாது திடீரென வாயில் வந்தது சாபம். பேடா, உன் வாழ்நாட்களில் எஞ்சியுள்ள பல்லாண்டு காலமும் நீ நல்லுறவை பெறமாட்டாய். உனது குற்றம் மன்னிக்க கூடியதன்று. இவ்வுலகில் மக்களும் எதை தம் வாழ்வில் உயரிய இன்பமாக கருதுகின்றார்களோ அத்தகைய இன்பத்தை மெய்மறந்து துய்க்கும் நிலையில் அதை கொன்றாயே. அத்தகைய நீ எவ்வாறு நன்கு வாழ முடியும்? முடியாது, நீ வாழவே மாட்டாய் என்று சபித்தார். மாபெரும் நல்வாழ்வை நல்கும் பெருங்காப்பியத்தை படைக்க இருக்கும் ஆதிகவியின் வாயில் முதல் முதலாக அமங்கலச் சொல் எவ்வாறு தோன்றும்? அதுவும் உட்புலன் வெளிப்புலன்களை பட்டிமேயாது அடக்கியாளும் முனிவரின் உள்ளத்தினின்றும் கோபம் எழுமா? கண்டிப்பாக எழாது. அப்படியாகில் சபித்தாரே, ஏன் சபித்தார்? இல்லை, சபிக்கவில்லை, வேறு என்ன? வாழ்த்தினார். தன் இதயத்தில் கோயில் கொண்டிருக்கும் சீதாராமனை வாழ்த்தி பல்லாண்டு பாடினார். அடக்க முடியாத கோபத்தினின்றும் எழுந்த சொல்லை இனி இயற்றப்பட இருக்கும் இராமாயணத்திற்கு வாழ்த்துப்பாவாக, அதாவது மங்களாசரணமாக ஆக்க முயற்சிப்பது எங்கனம்? அதுதான் நம் பூர்வாச்சாரியர்களின் திறன். மா நிஷாத என்ற ஸ்லோகம் எந்த சூழ்நிலையில் எழுந்தது என்பதில் கவனம் செலுத்துவோம். இது நாரதர் இராமாயணத்தை உபதேசித்து சென்ற சிறிது நேரத்தில் எழுந்தது. எனவே அவரது உள்ளத்திரையில் ராம காதை வண்ண ஒளிப்படமாக ஓடிக்கொண்டிருக்கும். இங்கு க்ரௌஞ்சவதம் நிகழ்ந்தது. ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் என்பர் கற்ற ஆன்றோர். அதாவது தொடர்புடைய ஒன்றை பற்றிய அறிவு தொடர்புடைய அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வரும் என்பது சம்ஸ்கிருத பழமொழி. எனவே வேடன் க்ரௌஞ்ச மிதுனத்தில் ஒன்றை அடிக்கவே க்ரௌஞ்ச மிதுனங்களான வாலி, தாரா, ராவண மண்டோதரி இரட்டையர்களில் ஒருவரான வாலியையும் ராவணனையும் ராமன் மாய்த்தது நினைவிற்கு வந்துவிட்டது. அந்நிலையில் எழுந்த மாநிஷாத ஸ்லோகத்தின் பொருளை பார்ப்போம். அதோடு நாரதரும் பிரமனும் தம் குடிசைக்கு விஜயம் செய்யும் பெருமை பெற்ற முக்காலமும் உணர்ந்த மாமுனிவருக்கு இது பரமபுருஷனான ராமனின் லீலை என்பதை உணர எவ்வளவு நேரமாகும்? இனி பொருளில் கவனம் செலுத்துவோம். மாநிஷாத ஸ்ரீனிவாச சீதாபதியே
பல்லாண்டு காலம் பெரும் புகழுடன் வாழ்வீராக. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகினருக்கு நடைமுறையில் எடுத்து காட்ட யௌவராஜ்ய பட்டாபிஷேகத்தை துறந்து 14 ஆண்டு காலம் காட்டில் வாழ்ந்து மகரிஷிகளின் இடையூறுகளை அகற்றி அவர்கள் அச்சமின்றி வாழ வகை செய்த பக்தவத்சலன் அல்லவா நீர்? அக்னி சாட்சிகமாக உம்முடன் நட்பு பூண்ட மகாராஜருக்கு இன்னல் செய்த வாலியை மாய்த்து நண்பனின் மனைவியான ருமையை மீட்டுக் கொடுத்த ஆபத்பந்துவே நீ வாழி. சீதாதேவியை ராவணன் பறித்து சென்றதினால் இக்கரையில் ராமனுடையவும் அக்கரையில் அசோகவனத்தில் சீதாதேவியினுடையவும் பிரிவாற்றாமையை உணரச் செய்து அனுமன் மூலமாக ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய கற்பு நெறியை உலகுக்கு காட்டிய சான்றோனே வாழி. நல்லோர்கட்கும் கற்பரசிகட்கும் தீங்கு இழைக்கும் அரக்கத்தன்மை உடைய எவனும் அதற்குரிய தண்டனையை பெறாது தப்ப முடியாது என்பதை இராவண சம்ஹாரத்தின் மூலம் உலகுக்கு உணர்த்திய அறிவோனே வாழி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழி வாழி. இவ்வாறாக இந்த ஸ்லோகம் பரந்த ஆலமரம் சிறு வித்தில் அடங்கியது போல் இராமாயண கதை முழுவதையும் உள்ளடக்கியது எனக் கண்டு மங்களாசாசனபரமாக பூர்வாச்சாரியர்கள் பொருள் கொண்டது முற்றிலும் தக்கது. ராமபிரானை மேலும் கற்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச கோபால மகாதேசிகாய நமஹ.